ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பாஸுங்க. ஸோ தீபாவளி பாஸ் வரப்போதான் நமக்கு, அது உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு புதுசாக ஒரு கோல்டு ராயல் வரப்போகுது. ஸோ அது என்ன பண்டல் அப்படின்னு பார்த்துட்டு, நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள லைட் விசஸ் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ கோபரா M40 எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு, அதையும் பார்த்துட்டு, நமக்கு ஃபுட்பால் ஜெர்சி ஈவெண்ட் வரப்போகுது, அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டு வந்தமைக்கு நம்ம நாளைக்கு வந்து முதல் வீடியோ நம்ம தான் போட போகிறோம், ஏன்னா விடிகாலம் போட போகிறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க, நாளைக்கு லைட் விசஸ் டார்க் ஈவெண்ட்டோட வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் யாருனா யூடியூபர்ஸ் இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டு மக்களே, நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள ஸோ புதுசாக ஒரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுதா லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னடா ரிங் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இது யாரோட பண்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ், ஸோ அனுமான் ஜியோட பண்டல் தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஒரு பண்டல் நாளைக்கு ரிங் ஈவெண்ட்டில் வரப்போகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலி 100% கன்ஃபார்ம் தான், ஆனால் இன்னும் ஃப்ரீ ஃபயர்லேருந்து தான் சொல்ல, லீக்கர் சைட்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அனுமான் ஜியோட பண்டல் நாளைக்கு நமக்கு ரிங் ஈவெண்ட்ல வரப்போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபேமஸ், ஓகேவா, ஃபேமஸ் ஸ்கின்னு, ஃபேமஸ் டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ இந்த ஒரு ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த ரிங் ஈவெண்ட்லேயே வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து டைமண்ட் செலவு பண்ண தான் நம்மக்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஃப்ரீயாக ரீடிம் கோடு எடுக்கிற மாதிரி ஆப் கேட்டிருந்தீங்க. ஸோ அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ட்ரஸ்டடான ஆப் இருந்துச்சுலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ரைட்டு மக்களே, இப்போ வந்து ஸோ கமாண்டில் ஒருத்தர் எல்லோ போக்கர் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ ஒருத்தர் கோபரா கேட்டிருந்தார், கோபரா வந்து இப்போ தான் ப்ரோ போச்சு, அதனால் கண்டிப்பாக வந்து கோபரா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வரத்துக்கு, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ எல்லோ போக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதை பற்றி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ரெண்டு அப்டேட் வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம், அதாவது இந்த ஒரு ஃபுட்பால் ஜெர்சிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபுட்பால் ஜெர்சி அப்படின்றது பிடிக்கும், அப்படி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு ஃபுட்பால் ஜெர்சி வந்துட்டு வரப்போகுது, கூடி சீக்கிரம் ராயலில் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் கைஸ், நவம்பர் மந்த்து நமக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா தீபாவளி ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. முதல்ல இதை முடியணும், நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே அந்த தீபாவளி ஈவெண்ட் போக தான் போகுது, அதனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியும். அடுத்தது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பண்டல் தான், அது எந்த பண்டல் அப்படின்னா கோபராவோட பண்டல் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. கோபரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு அந்த என்ட்ரன்ஸ் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோபரா பண்டல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு பண்டலும் வந்து ரிட்டர்ன் வரப்போகு தான். ஸோ இன்னும் டேட் சொல்ல, இப்போதைக்கு வந்து லீக் தான் பண்ணியிருக்காங்க இது வரப்போகுதுன்ற மாதிரி. ஸோ டேட் சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சமாக தெரியும் எப்போ வரப்போகுது, பாசிபிள் டேட்டு எல்லாமே இதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு இது வரப்போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேபி இதை பற்றி எதனா தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் உடனே வீடியோ போட்டுருவேன். ஸோ நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆள் கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் இத்தனை முறை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வெறும் 100 பேர் தான் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ண காணும், அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கைஸ் நம்ம ஃபைனலாக அந்த ஒரு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம், தீபாவளி பாஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த தீபாவளி பாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு தீபாவளி பாஸில் மறந்துருப்பீங்க சில பேர் நினைக்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு இந்த தீபாவளி பாஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. போன வருஷம் கூட வந்துருந்துச்சு, ஓகேவா, இந்த தீபாவளி பாஸ் ஐ திங்க் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன், வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்க. இந்த வருஷத்துக்கான தீபாவளி பாஸ் வந்து வரும்ன்ற மாதிரி லீக்கர் சைடில் சொல்லியிருக்காங்க, இந்தியா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்தியா நினச்சி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த தீபாவளி பாஸில் என்னென்ன வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு க்ளோவால் தான் கொடுக்குறாங்க, பார்த்துங்க இந்த க்ளோவால் தான். ஸோ நிறைய பேருக்கு அந்த தீபாவளி பாஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை.
தீபாவளி பாஸில் வந்து ஒரு ஐட்டம்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பர்மனண்ட்டாக. நான் கூட அந்த AN94 சொல்லிட்டு ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ஸ்கின்னு கூட நிறைய பேர் தீபாவளி பாஸில் தான் எடுத்திருப்பாங்க, நான் கூட இதில் தான் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, வேறு யாருனா அந்த AN94 நான் வச்சுன்னு இருக்கிற ஸ்கின் யாருன்னா வச்சுன்னு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதுவும் தீபாவளி பாஸில் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு ஐட்டம்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பர்மனண்ட்டாக. இது டைமிங் தான் கொடுப்பாங்க, லாகின் பண்ணால் அந்த மாதிரி வந்து டைமிங் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 99 டைமண்ட் தான். தீபாவளி பாஸுக்கு வந்து 99 டைமண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற ஐட்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் டைமிங் தான். ஸோ அந்த ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பான விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு நெக்ஸ்ட்டாக இந்த ஒரு பேக் பேக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பேக் பேக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்து தான் இந்த ஒரு ஸ்காஃபுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்காஃபும் நமக்கு வரப்போகுது. மொத்தமே இதுதான், மூணு ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஐட்டம்ஸு. 99 டைமண்ட் கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு தீபாவளி பாஸை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்த் வரத்தான் சொல்லியிருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு தீபாவளி பாஸுக்கான ஒரு ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போத்துலேருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸை படிக்க போகிறோம். நீங்களும் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அது வந்து நான் அடுத்த வீடியோ கடைசியில் நம்ம வந்து கமெண்ட்ஸை படிப்போம். அந்த மாதிரி போன வீடியோக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது நம்ம அவுட் டு அன்பேன் ஃப்ரீ ஃபயர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ எஃப்எஃப் அக்கௌண்ட் பேன் மெசேஜ் வந்து பண்ண ரெக்வஸ்ட் வந்து சால்வுடுன்னு இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ நீங்கள் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடி வந்துடும். ஓகேவா, நான் சொன்ன டிப்ஸ் அப்படியே பயன்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ணா என் கூட ப்ளே பண்ண வாங்க ப்ளீஸ் அண்ணா மை ஐடி AMQT அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எனக்கு ஐடி ரெக்வஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா என்னோட ஐடி நோட் பண்ணிக்கங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், அதுதான் என்னோட ஐடி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட பேரை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ண முடியும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 20-30 ஐடியை வந்து நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து வைங்க ஓகேவா ப்ரோ, நான் கண்டிப்பாக வருவோம் ப்ரோ ஆன்லைன். ஸோ லைவ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கேம்குள்ளேயே வருவேன், உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் லைவ் போகிறோம் இல்லையா. லைவ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வருவேன், மிச்ச நேரத்தில் வந்து நான் அவ்வளோ கேம் பார்க்கவும் வரமாட்டேன். சரி ஓகே ப்ரோ, நான் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க எல்லாருமே. ஸோ இவங்க கூடயும் நான் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க, லைவுக்கு வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா கேம் எப்போ ப்ரோ ப்ளே ஸ்டோருக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எவ்வாடி சிக்மா கேம் ஞாபகம் இருக்கா, ஃப்ரீ ஃபயரோட லைட்டு மாதிரியே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கேம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு ப்ரோ. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அது வராது ப்ரோ, அவ்வளோதான், அது முடிச்சுட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து அது தெரியல உங்களுக்கு, நம்ம அப்போ வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காப்பிரைட் மாதிரிலாம் போட்டு விட்டாங்க, அதெல்லாம் நிறைய பெரிய கதை, அதெல்லாம் சொன்னோன்னா வச்சிங்களேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ நேரம்னா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு வராது, அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை. நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன். ஸோ ரைட் மக்களை, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏகப்பட்ட அப்டேட் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.